வணக்கம். என் பேர் பாபா பிரசாத். வெல்கம் டு digisoundstudio.com அண்ட் digisound academy.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, கம்ப்ரெசர். கம்ப்ரெசர்னா என்னங்க? கம்ப்ரெசர்னா கம்ப்ரெஷன், அதாவது அதிகமாக இருக்கிற ஒரு சவுண்டை வந்து கொஞ்சம் கம்ப்ரெஸ் பண்ணுறது ஆர் கம்மி பண்ணுறது. அதாவது இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, ஃபேடரில் வால்யூமை கொஞ்சம் இறக்கிறது. இதுக்கு பேர் தான் வந்து கம்ப்ரெஷன். இந்த கம்ப்ரெஷன் வந்து எங்கே யூஸ் பண்ணணும், எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க் எப்போவுமே ஒரு ஆடியோ இன்ஜினியருக்கு. இல்லை உங்கள் மியூசிக்கை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறச்ச கூட, மிக்ஸ் பண்ணுறச்ச கூட, இதை யூஸ் பண்ணுறது ஒரு பெரிய சேலஞ்சிங் டாஸ்க் தான். ஏன் அப்படின்னா, அதிகமாக இருக்கிற சவுண்டை கம்மி பண்ணும். ஆனால் அதுலேயே வந்து இன்னொரு சின்ன டிப் இருக்குது, கம்மியான சவுண்டை கூட பூஸ்ட் பண்ண முடியும், கெயினை, அதாவது அந்த வால்யூமை பூஸ்ட் பண்ண முடியும். அப்வர்ட் கம்ப்ரெஷன் சொல்லுவோம் இதுக்கு. நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணால் அதுக்கு பேர் டவுன்வர்ட் கம்ப்ரெஷன் சொல்லுவோம். ஸோ இது ரெண்டு விதமான டாஸ்க்கை வந்து ஒரு கம்ப்ரெசர் பண்ணும். ஆனால் இதை நீங்கள் ஓவர் டூ பண்ணிங்கன்னா உங்கள் சோர்ஸை நீங்கள் ஸ்பாயில் பண்ணலாம், இல்லை அந்த ட்ராக் வந்து டிஸ்டார்ட் கூட ஆகிடும். ஸோ அதனால் அந்த செட்டிங்ஸ், ஈச் நாப் என்னென்ன பண்ணுறது, த்ரெஷோல்ட்னா என்ன, ரேஷியோனா என்ன, அட்டாக்னா என்ன, ரிலீஸ்னா என்ன, இந்த நாலு நாபும் ரொம்ப கீ ரோல் பர்ஃபார்ம் பண்ணும். அதனால் கம்ப்ரெஷன் போடுறச்ச ரொம்ப கரெக்டாக பண்ணணும், இல்லைன்னா உங்கள் சோர்ஸ் வந்து ஸ்பாயில் ஆகிடும். உங்களுக்கு இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னா வாங்க டிஜிசவுண்ட் அகாடமியில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபார் ஆடியோ இன்ஜினியரிங் கோர்ஸுக்கு. ஃபர்தராக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.